அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவருடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்துறதுக்காக திமுக கட்சி பார்த்தீங்கன்னா ஒரு புதிய திட்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அது என்னன்றது அந்த வீடியோ முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே நாம் தமிழ் கட்சிக்கு எங்கிருந்து மக்கள் கூட்டம் அதிகமாக சேருது அப்படின்னா அவங்களுடைய பொதுக்கூட்டங்கள்லையும் போராட்டங்கள்லையும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு தங்களுடைய உரிமைக்காக போராடுறதுல தப்பே இல்லை அப்படின்ற ஒரு மனநிலைமை சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்றத திமுக கட்சி பார்த்தீங்கன்னா ஆணித்தரமாக நம்புறாங்க. இவ்வளவு ஆண்டு காலம் அமைதியாக இருந்த தமிழ் மக்கள் கடந்த 6-7 ஆண்டுகளில் அதிகமான போராட்டங்கள்ல அவங்களாகவே முன்னெடுத்திருக்காங்க அப்படின்றது திமுக கட்சிக்கு ஒரு பெரிய அடியாகவே பார்க்கப்படுது. இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்த அதிமுக கட்சியோட ஆட்சியில கூட இந்த அளவுக்கு போராட்டங்களை மக்கள் பண்ணாத போது இந்த 3 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 500-க்கும் மேற்பட்ட போராட்டங்களை மக்களாகவே முன்னெடுத்ததும் அந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக சீமானவர்கள் வந்ததும் அப்படின்றது இவங்களுடைய ஆட்சிக்கு ஒரு பெரிய களங்கத்தையே விளைவிக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்ப இறுதியாக திமுக கட்சி என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி சீமானவர் போராட்டத்திற்கு ஆதரவு கொடுக்கறதும் இவராகவே போராட்டம் நடத்துறது தான் மக்கள் மத்தியில நமக்கு இருக்க செல்வாக்க பெரிதளவுல குறைக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இனிமே சீமானவர்கள் போராடக்கூடாது, மீறியும் அவர் போராட்டினாரு அப்படின்னா நிச்சயமாக நாங்க தொடர்ந்து சிறைப்படுத்துறது, அதன் பிறகு அவங்களுடைய கட்சியை கூட தடையமே இல்லாம அழிக்கிற வரைக்கும் இறங்கி பண்ணுவோம் அப்படின்னு திமுக இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் காவலர்களுக்கு அதிகமாக பணத்தை கொடுத்து இந்த மாதிரியான வேலையை செய்ய சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சில காவலர்கள் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளுக்கு தொலைபேசி மூலம் அழைத்து ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் சீமானவர்களை சில போராட்டங்களை கலந்துக்காம தடுத்து வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுறதுல எந்தவித தவறுமே இல்லை அப்படின்றத காலங்காலமாக தலைவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயமாக இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை தான் சீமானவர்களும் கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்க சூழல்ல இந்த மாதிரியான மிரட்டல்களுக்கு சீமானவர்கள் நிச்சயமாக பயப்பட மாட்டாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் திமுக எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி அவங்களுடைய கட்சியை காப்பாற்றுறதுக்காக எந்த மாதிரியான விஷயங்களும் கையெழுப்பாங்க அப்படின்ற காரணத்தினால இந்த ஒரு விஷயத்துல சீமானவர்கள் சற்று கவனமாக இருக்கணும் அப்படின்னு நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா ஆனா சீமானவர்களுக்கு அறிவுரையாகவே சொல்லியிருக்காங்க. தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு மற்றும் சீமானின் தம்பிகளுக்கு சிறைக்கும் தண்டனைக்கும் நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்கிற சீமானவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயப்பட மாட்டாரு அப்படின்னு நம்மளால அடிச்சு சொல்ல முடியும். மேலும் இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா சீமானவர்கள் சற்று கவனமாக தான் இருக்கணுமா அப்படின்றதையும் உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.